Please subscribe Sadhguru Sai Creations. ஆரோக்கியமான சருமத்திற்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன உணவுகள் எடுக்கலாம். இப்போ சருமம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எக்ஸ்டர்னலாக என்னென்னலாம் அப்ளை பண்ணலான்றது தான் நினைப்போம். உடல் உள்ளுறுப்புகளில் நிறைய கழிவுகள் இருந்தாலோ, நம்மளுக்கு ஏதாவது உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு இருந்தாலோ சருமத்தில் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சருமத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனதளவிலும் ஒரு மிகப்பெரிய அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இப்போ சருமம் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கணும், ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகள் முக்கியம். ஸோ சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நம்ம உடல் உள்ளுறுப்புகள், அதாவது உறுப்புகளோட நலனை பொறுத்து தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா, நான் சருமத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது தோல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறையவே இருக்குது. ஸோ முகத்தில் வந்து மங்கு இருக்குது, இல்லை தெளிவான ஒரு சருமம் கிடையாது. முன்னாடிலாம் என் சருமம் நல்லா பொலிவாக இருந்துச்சு, இப்போ ஏதோ டார்க்காக ஒரு லேயர் படிஞ்ச மாதிரி இருக்குது, வயதான மாதிரி இருக்குது, ரிங்கிள்ஸ் தெரியுது அப்படின்னா, அப்போ சருமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும், ஸோ எளிமையாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபேஸ் பேக் என்னென்ன பயன்படுத்தலாம்ன்றதும் இந்த பதிவில் பார்க்கலாம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். ஆரோக்கியமான சருமத்திற்கு என்னெல்லாம் செய்யலாம், என்ன உணவுகள் எடுக்கலாம். இப்போ சருமம் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம எக்ஸ்டர்னலாக என்னென்னலாம் அப்ளை பண்ணலான்றது தான் நினைப்போம். உடல் உள்ளுறுப்புகளில் நிறைய கழிவுகள் இருந்தாலோ, நம்மளுக்கு ஏதாவது உடல் உள்ளுறுப்புகளில் பாதிப்பு இருந்தாலோ சருமத்தில் தான் அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஸோ சருமத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்துமே நம்ம உடல் உள்ளுறுப்புகள், அதாவது உறுப்புகளோட நலனை பொறுத்து தான் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமாக பார்த்தோம்னா, நான் சருமத்தில் ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள், அதாவது தோல் சார்ந்து வரக்கூடிய நோய்கள் நிறையவே இருக்குது. இதில் சாதாரணமாக வரக்கூடிய ஒரு சின்ன தேமல்லேருந்து மரு வருது, அதுக்கப்புறம் மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு பிரச்சனைகள் இருக்குது. இதை தாண்டி பார்த்தோம்னா ஆட்டோஹியூமன் கண்டிஷன், விட்டிலியோ, சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளும் இருக்குது. ஸோ இந்த சருமத்தில் ஏதாவது பாதிப்புகள் ஏற்பட்டால் உடனே நம்ம என்ன பண்ணுறோன்னா, மனதளவிலும் ஒரு மிகப்பெரிய அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். இதில் முக்கியமாக இந்த ஆட்டோஹியூமன் கண்டிஷன் சொல்கிறோம் இல்லைங்களா, சோரியாசிஸ், விட்டிலியோ, இது எல்லாமே பரவக்கூடிய நோய் கிடையாது. ஸோ ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு நிச்சயமாக பரவாது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய இம்யூனிட்டி, இம்யூன் சிஸ்டம் வந்து தவறாக செயல்படுறதுனால வரக்கூடிய பிரச்சனை தான் இது. ஆனால் இது விட்லிகோ இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தோம்னா, இதனால் எனக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, என்கிட்ட யாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாட்டுறாங்க, விலகி போகிறாங்க. ஸோ இது நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். சருமம் சார்ந்து இந்த விட்லிகோவோ இல்லை சோரியாசிஸோ இருந்தால் ஒருத்தர்கிட்டருந்து இன்னொருத்தருக்கு இது ஸ்ப்ரெட் கண்டிப்பாக ஸ்ப்ரெட் ஆகாது. இப்போ சருமம் வந்து ரொம்ப பளபளப்பாக இருக்கணும், ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக க்ளோவாக இருக்கணும் அப்படின்னா சில வழிமுறைகள் முக்கியம். விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சேர்க்கணும், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் நிறைய சேர்க்கணும். இது ரெண்டு தான் சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா ஹைலூரானிக் ஆசிட். இந்த ஹைலூரானிக் ஆசிட் இருக்கக்கூடிய சீரம் பேஸ்டு க்ரீமோ இல்லை சீரமோ இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய வந்து நம்ம ஆட்ஸ்லலாம் விளம்பரங்கள்லாம் பார்க்குறோம். பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள்லேயே இது மூன்றுமே இருக்கே, அப்புறம் எதுக்கு நம்ம வந்து அதெல்லாம் விட்டுட்டு ஆரோக்கியமான ஒரு வழிமுறையை விட்டுட்டு அதை தேடி போகணும். அப்போ ஆரோக்கியமான முறையில் நமக்கு இந்த விட்டமின் சி, இ, ஹைலூரானிக் ஆசிட் இது எல்லாமே நிறைஞ்சிருக்கக்கூடிய உணவுகளும் நிறைய இருக்குது. அப்போ சருமத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணால் ஸ்கின் ரொம்ப க்ளோவாக இருக்கும், ஸோ எளிமையாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில ஃபேஸ் பேக் என்னென்ன பயன்படுத்தலாம்ன்றதும் இந்த பதிவில் பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம தண்ணீர் எடுக்கக்கூடிய அளவு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 2-3 லிட்டர் நிச்சயமாக எடுக்கணும். அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸஸ் தினமும் ஒரு பழச்சாறு அருந்துவது ரொம்ப நல்லது. பழச்சாறு அருந்தும்போது அந்த பழத்தை நல்லா ஜூஸ் எடுத்துட்டு அதில் சுகர், ஸ்வீட்னஸ் எதுவும் ஆட் பண்ணாமல், பால் எதுவும் சேர்க்காமல், இல்லை மில்க் ஷேக் மாதிரிலாம் குடிக்கிறது, ஸோ அந்த மாதிரி பால் சேர்க்காமல் அந்த பழச்சாறு மட்டுமே நம்ம பருகிக்கிட்டே வந்தோம்னா ஒரு நல்ல பலனை தரும்னு சொல்லலாம். அதுக்கு முக்கியமாக தினமும் ஒரு மாதுளை சாறு எடுக்கிறது நல்லது. அதே மாதிரி பார்த்தோம்னா
வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயும் நம்ம ஜூஸ் மாதிரி தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக், வெள்ளரிக்காயெலாம் குடிக்கும்போது காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கிறதும் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல க்ளோ கொடுக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி டெய்லி ஒரு ஆப்பிள் எடுக்கிறது, டெய்லி ஒரு நெல்லிக்காய், ஆப்பிளை விட நெல்லிக்காயில் நிறைய விட்டமின் சி இ வந்து நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரி தினமும் ஒரு பழச்சாறனை வந்து நம்ம எடுக்கலாம். முக்கியமாக இதில் நாவல், நாவல் பழச்சாறை வந்து குடிக்கும்போது பிளட் பியூரிஃபையர்னு சொல்கிறான். அதே மாதிரி கொட்டை இருக்கக்கூடிய பன்னீர் திராட்சை இந்த சாறும் பருகிக்கிட்டே வந்தோம்னா இது வந்து ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர்னு சொல்லலாம். ரத்தத்தை சுத்தமாக்கி ஸ்கின்னுக்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு நமக்கு இந்த கருப்பு திராட்சை சாறு சிறந்தது. இந்த மாதிரி தினமும் ஏதாவது ஒரு சாறு வகைகளை நம்ம குடிக்கலாம். அடுத்ததாக காய்கறிகள் அப்படின்னு பார்க்கும்போது, சரி வெஜிடபிள்ஸில் நான் ஏதாவது ஜூஸ் மாதிரி குடிக்கலாமா, அது பெஸ்ட்டாக நமக்கு வந்து ஸ்கின்னுக்கு க்ளோ கொடுக்குமா அப்படின்னா, ஸ்கின்ல நிறைய பேருக்கு இந்த கருவளையமோ இல்லை மெலஸ்மா மாதிரி இருக்குது, சின்ன சின்னதாக கரும்புள்ளிகள் இருக்கும், வாட்ஸ் நிறைய மறுக்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த காய்கறிகள் அதாவது வெள்ளை பூசணியோ நான் சொன்ன மாதிரி வெள்ளரிக்காய் ரொம்ப சிறந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நாட்டு சுரக்காய். இந்த நாட்டு சுரக்காயை நம்ம வந்து ஜூஸ் மாதிரி குடிக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுக்கழிவுகள், கொழுப்புகள் இது எல்லாமே வெளியேற ஆரம்பிக்குது. அப்போ நாட்டு சுரக்காயை நம்ம ஜூஸ் மாதிரி தினமும் குடிச்சிட்டு வரலாம். ஸோ இதெல்லாம் தாண்டி பார்த்தோம்னா அதிகமான உப்பு புளிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. தினமும் ஒரு நாளைக்கு 2-3 வேளை நம்ம முகம் கழுவுறது நல்லது. ஸோ முகம் கழுவிட்டு அந்த மாதிரி வாஷ் பண்ணிகிட்டே வரும்போது ஸ்கின்ல ஸ்போர்ட்ஸில் நிறைய டஸ்ட் வந்து படிஞ்சிருக்கும். நிறைய டஸ்ட் போகும்பொழுது தான் இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு நிறைய பேருக்கு இந்த ஆக்னி வல்காரின்னு சொல்லக்கூடிய பிம்பிள்ஸ் வருது. பிம்பிள்ஸ் வந்ததுக்கப்புறமே அதில் நிறைய தழும்புகள் மாதிரி இருக்கும், தழும்புகள் இல்லை குழிகள் வந்து ஆறாத ஒரு ஸ்கார் வந்து முகத்தில் உண்டாகிடுது. அதை நம்ம நிவர்த்தி செய்யணுன்னாலும் இதை இந்த வழிமுறைகள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். முக்கியமாக இந்த சிட்ராமனுக்கு எண்ணெய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், கேஸ்டர் ஆயில் தான். இந்த கேஸ்டர் ஆயிலை நம்ம பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஒரு பொலிவு உண்டாகுவது நிச்சயமான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். நிறைய பேருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆனதுக்கப்புறம் முன்னேற்றியில் வந்து வழுக்கே வர்றதோ, புருவத்தில் இருக்கக்கூடிய முடிகள் வந்து உதிர ஆரம்பிக்கும். இதற்கு எல்லாமே நம்ம இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம், சிட்ராமனுக்கு எண்ணெயை பயன்படுத்தலாம். இதோட மஞ்சள் கலந்து, கஸ்தூரி மஞ்சள் ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் போட்டு கலந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் நம்ம நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். வாரம் 3-4 முறை இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். 3-4 முறை எந்த டைமில் பண்ணணும்னா காலை நேரத்தில் பண்ணலாம். இரவு நேரத்தில் நம்ம விளக்கெண்ணெய் பயன்படுத்தும் பொழுது சிலருக்கு கபம் அதிகமாகிட்டு அதனால் தலைபாரம் ஏற்படவோ சளி தொந்தரவுகள் ஏற்படவோ வாய்ப்புகள் இருக்குது. காலையில் கொஞ்சம் விளக்கெண்ணெய் எடுத்து கஸ்தூரி மஞ்சள் கலந்து நல்லா நம்ம ஜென்டலாக ஃபேஸில் மசாஜ் பண்ணிக்கிட்டே வரணும். கண்களை சுற்றி கருவளையம் இருக்கா அந்த டைமில் இதை மசாஜ் பண்ணிக்கலாம். முகத்தில் நிறைய பேருக்கு மங்கு இருக்குது, வாட்ஸ் இருக்குனாலும் இதை பயன்படுத்தலாம். திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக வரக்கூடிய அந்த முகத்தில் வரக்கூடிய ஆக்னி வல்காரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முகப்பருக்கள் இதை வந்து மாயமாக மறைய வைப்பதற்கும் இந்த சிட்ராமனுக்கு எண்ணெயும் இதனோட மஞ்சளும் கலந்து நம்ம பயன்படுத்தும் போது ஒரு நிரந்தர தீர்வு இருக்கும். அதே மாதிரி ஸ்கின்ல ஒரு சிலருக்கு சிவப்பு நிறத்தில் வந்து ஆக்னி வல்காரிஸ் சிவப்பு நிறத்தில் கட்டி கட்டியாக முகத்தில் இருக்கு, ரெண்டு கண்ணை பகுதியிலையும் அசிங்கமாக தெரியுதுன்னு சொல்லுவாங்க, அதற்குமே இந்த சிட்ராமனுக்கு எண்ணெயை பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிளாக எங்குமே கிடைக்கக்கூடிய கோரை கிழங்கு. இந்த கோரை கிழங்கு பவுடர் நாட்டு மருந்து கடைகளில் இருக்கும், கோரை கிழங்கு பவுடரை வாங்கிக்கோங்க. இந்த கோரை கிழங்கு பவுடரோட கொஞ்சமாக நம்ம என்ன பண்ணலோன்னா மஞ்சள், கோரை கிழங்கு பவுடர், மஞ்சள் இது இரண்டுமே சேர்த்து நல்லா கலந்து ஃபேஸ் பேக் மாதிரி நம்ம போடணும். ஸோ ஃபேஸ் பேக் மாதிரி தொடர்ந்து போட்டுக்கிட்டே வரும்போது ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ முகத்தில் வந்து மங்கு இருக்குது இல்லை தெளிவான ஒரு சருமம் கிடையாது, முன்னாடிலாம் என் சருமம் நல்லா பொலிவாக இருந்துச்சு, இப்போ ஏதோ டார்க்காக ஒரு லேயர் படிஞ்ச மாதிரி இருக்குது, வயதான மாதிரி இருக்குது, விரிங்கிள்ஸ் தெரியுது அப்படின்னா இதை வந்து டெய்லியுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா நம்ம முகத்தில் அங்கங்கே கரும்புள்ளிகள் இருக்குது, மறுக்கள் இருக்குது அப்படின்னாலோ இல்லை தோலில் வந்து நமக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து அரிப்பு ஏற்பட்டு அந்த இடத்துல நம்ம அரித்து அரித்து அந்த இடத்துல எல்லாமே வந்து கருமை நிற திட்டுக்கள் இருக்குனாலும் இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த எண்ணெயில் என்னென்ன மூலிகைகள் சேருது அப்படின்னு பார்த்தோம்னா சீமை அகத்தி அப்படின்ற ஒரு இலை இருக்குது. ஸோ எங்கே ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் பூஞ்சைகளை அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் சீமை அகத்திக்கு இருக்குது. சீமை அகத்தி இலைகள் வந்து இதில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பரங்கிப்பட்டை அப்படின்ற ஒரு பவுடர் இருக்குது. பரங்கிப்பட்டை வந்து தோல் நோய்களுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகை, பரங்கிப்பட்டை எடுத்துக்கலாம். நிலாவாரை பொடி இருக்குது, நிலாவாரை பொடியும் இதனோடு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மூன்றையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சணும். இதை ரெண்டுமே பொடியாக எடுத்துக்கணும். இந்த சீமையகத்தை வந்து சாறு எடுத்தோ இல்லை நல்லா அரைச்சி கற்கமாகவோ அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து தேங்காய் எண்ணெயோடு காய்ச்சி இந்த தைலத்தை எடுத்து வச்சுக்கணும்.
ஸோ எங்கெல்லாம் நமக்கு மரு இருக்குது, மெலஸ்மா அப்படின்னு சொல்லக்கூடிய மங்கு, மங்கு குறைவதற்கும் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம முகத்துலேயோ இல்லை உடலில் எங்கேயாவது அரிப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த தைலத்தை நம்ம பயன்படுத்திகிட்டே வந்தோம்னா அந்த அரிப்பு மற்றும் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கு இல்லையா பூஞ்சை தொற்றுக்கு, இது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். இதை தாண்டி பார்த்தோம்னா நம்ம சருமம் பொலிவாக இருப்பதற்கு மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இருந்தாலும் சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறது, முகத்தில் ஒரு பொலிவு இல்லாமல் இருக்கிறது, இது எல்லாமே இருக்கும். ஸோ முகம் பொலிவாக இருக்கணும், தோல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கணும்னா இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள். உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிப்பு இருந்தாலும் அதையும் கண்டறிஞ்சு அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும்போது நம்ம முகமும் சருமமும் எப்பவும் ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.